ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி வந்து க்ளூ செய்யலாம், வீட்டிலேயே எப்படி கம் செய்யறதுன்னு பார்க்கலாம். காசும் வேஸ்ட் ஆகாது, வெறும் 2 ரூபா மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக கம் செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், இது கோதுமை மாவு தான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு 2 ஷாம்பு எடுத்து வச்சுருக்கேன், க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து நல்ல பழசான ஸ்பூனாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் விளக்க மாத்தடி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம செஞ்சு முடிச்சக்கு அடுத்தது இது ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு இந்த பிஸ்கெட் கவர் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஷாம்பை கட் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றிடுறேன், கீழே ஊற்றக்கூடாது. இது டவல் தான் போட்டு வச்சுக்கிறேன் நார்மலாக. அதே மாதிரி இன்னொரு ஷாம்பு பிரித்து ஊற்றிடுறேன். நான் நிறைய கோதுமை போட்டேன்றதுக்காக தான் 2 ஷாம்பு, இல்லைனா நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா கூட ஒரு ஷாம்பு தான். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து இப்படி தான் கிடச்சிது. அதுக்கடுத்து எனக்கு இது கிடச்சினால எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து கம் கிடைக்கும். இன்னும் கம் வரவே வராது, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இது எப்படி இப்படி தான் இந்த காஃபி மாதிரி தான் வந்துருக்கு. இப்போ இந்த இது என்ன பண்ணணும்னா, அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி நிறைய வாட்டர் ஊற்றுங்க. நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்திங்கன்னா நிறைய தண்ணி தான் ஊற்றணும். நல்லா நான் இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான். எனக்கு சம்டைம்ஸ் நான் இது வராதுன்னு சொல்லிட்டு, ஆனால் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் பார்த்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலக்கி 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 விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை தான் இது இடத்துல ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு ஊற்றி வச்சுக்கிறேன்னா, இது ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து இதில் அப்படியே தூக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம செஞ்சப்பட்ட கம்மை இப்போ அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டிங்கன்னா அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா காயை கூட விட தேவையில்லை போல், அப்படி ஒட்டிக்கிச்சு இந்த கம்மை. சும்மா நல்லா பேப்பர் ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி இந்த 5 ருபீஸ் கம்னா அந்த அளவுக்கு தான் ஒட்டுது. அவ்வளோ ஒன்றும் ஒட்டலை. நார்மலாக ஏதாவது கிராஃப்ட்டு பேப்பர் அந்த மாதிரி எதாவது செய்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து சேரணும்னா ஆல் என்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.